மேஷராசி அன்பர்களே, வாகனம் வாங்கும் திட்டம் நிறைவேறும், ஆதாயம் கூடும். பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. சிக்கல்கள் தீரும், சுப செலவு உண்டு, முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, செல்வ நிலை உயரும், முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். மந்த நிலை மாறும், உற்சாகம் அதிகரிக்கும், பெருமை கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்து கொள்வர். மிதுன ராசி அன்பர்களே, இளைஞர்கள் எதிர்பார்த்த உயர்வு நிலையை அடைவர். உற்சாகமாக காணப்படுவீர்கள். செயல்களில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு அனுகூலம் தரும். உழைப்பு அதிகமாகும். கடகராசி அன்பர்களே, பணியாளர்கள் எதிர்பாலினத்தாரால் நன்மை பெறுவீர்கள். பொதுநல சேவையில் ஆர்வம் அதிகரிக்கும். ஏக்கமொன்று தீரும், வாட்டம் தீரும். வாழ்க்கை முறையில் சிக்கல் தீர்ந்து ஒழுங்காகும். சிம்மராசி அன்பர்களே, மன நிறைவை அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும். அடிபடாமல் கவனமாக இருங்கள். கன்னிராசி அன்பர்களே, பணிவு வர வேண்டும். யாரிடமும் கவனமாக பழகுவது நல்லது. நல்லவர் போல் நடித்து தீங்கு செய்பவர்களிடம் கவனம் தேவை. அரசாங்கம் மூலம் நன்மை அடைவீர்கள். குழந்தைகள் முன்னேறுவர். துலாராசி அன்பர்களே, உடல் நலனில் கவனம் தேவைப்படும். பயணம் ரத்தாகும். உயர்நிலையை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். கூடுதல் வருமானங்கள் உண்டு. வெற்றிகரமான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, திட்டமிட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். அமைதி திரும்பும். பெண்கள் வழிபாட்டை மேற்கொண்டு நிம்மதி காண்பீர்கள். பயம் ஒன்று நீங்கும். குழந்தைகளின் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். தனுசுராசி அன்பர்களே, உங்களுக்கு கீழ் பணிபுரிவோர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். உடனிருப்பவர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடும். பிறருக்காக கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களே, பிரிந்து சென்றவர்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். அலுவலகத்தில் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியிருக்கும். உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் காலதாமதமின்றி இன்று நன்றாக முடியும். விவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் அலைச்சல் உண்டு. வாரிசுகளின் எதிர்கால நலன் கருதி சேமிக்க ஆரம்பிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, அரசியல் ஈடுபாட்டால் நன்மை ஏற்படும். நட்பு வட்டம் விரியும். விருந்தினர்கள் வருகையினால் சிறு விவாதம் ஏற்படும். எதிர்கால வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நிகழ்வு நடைபெறும்.